குழந்தையோடு வந்துட்டேல்ல, இனிமே இதை சாக்க வச்சு எப்படி வேலை பார்க்காம இருக்கேன்னு மட்டும் பாருங்க. சும்மாவே வேலை பார்க்க மாட்டா, இந்த குழந்தைய வச்சுட்டு எங்க வேலை பார்க்க போறா? மாம்பழமா? எங்க எடுக்கிற? ஏன் மாம்பழம்லாம் நீ சாப்பிட கூடாது? ஏன் குழந்தைக்கு பால் கொடுக்கற இல்லையா, மாம்பழம் சாப்பிட கூடாது. இந்த இந்த பழம் சாப்பிடு. எனக்கு மாம்பழம் தான் சாப்பிடும் போல இருக்கு, இது எனக்கு வேணாம். மாம்பழம் என்னை அவர் பேபின் போஸ்ட் பண்ணலாம்டா. எடுக்கலாமா செல்ஃபி? எடுக்கலாமா? இந்தா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாராவது கை குழந்தை போய் போட்டோ எடுப்பாங்களா? இல்லம்மா, அந்த லேஸ் எல்லாம் பட்டதுன்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகும். ஆளையும் மூஞ்சியும் பாருங்க, எதிர எப்ப பசங்கன்னா இந்த காலத்து பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படிதான்டா, எப்ப நான் கொஞ்ச நாளும் இல்ல, நான் ஏதாவது நம்ம குழந்தைய பண்ணலாம்னாலும் அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு தெரியாது, இப்ப நம்ம போட்டோ எடுத்து நான் போடணும் என்னோட இன்ஸ்டாகிராம்ல. போய் இப்ப குழந்தைய வாங்கிட்டு வா. போ, வெயிட் பண்ண, நான் பேசி வாங்கிட்டு வரேன். போட்டோ தானே எடுக்கணும், எடுக்கலாம். ஓகே அம்மா, அவளே இப்பதாம்மா குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கா, இப்பதான் வந்தா. உங்களுக்கே தெரியும், இந்த சின்ன குழந்தைய போய் போட்டோ எடுத்து நீங்க உங்களோட செல்லுல எல்லாம் போட்டீங்கன்னா ஊர் கதையே படும். உங்களுக்கு ஏன் அதெல்லாம் புரியவே மாட்டேங்கிறதுன்னு தெரியல. ஃபேஷன்னா எல்லாத்துலயும் கிடையாது. இப்ப இது குழந்தையே இப்ப போட்டோ எடுக்க கூடாது, அதுல இருந்து ஏதோ ரேஸ் வந்து குழந்தைய அஃபெக்ட் பண்ணும்னா சொல்றா. உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது. சரிம்மா, நீங்க இப்போதைக்கு கொடுங்க, நான் போய் அட்லீஸ்ட் அவளை கொஞ்சம் வச்சுட்டு எடுத்துட்டு வரேன். போட்டோ எடுக்க கூடாது. சரிம்மா, ஓகே நீங்க கொடுங்க. இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க, கடவுளுக்கு தான் வெளிச்சம். தெரியல, பாலும் கொடுத்துட்டு அழுதுட்டே இருக்கா. என்ன தங்க அழற? எலியும் பூனையுமா இருப்பீங்க, இதுல மட்டும் ஒண்ணா இருக்கீங்க, என்ன விஷயம்? நல்லது. சரி, நீ போய் கொஞ்சம் மெடிக்கல் ஷாப்ல வாங்கிட்டு வந்துடுறியா? என்ன இது அசால்ட்டா உப்பஸ் கிரேப் வாட்டர் மெடிக்கல்ல போய் வாங்கிட்டு வரணும் சொல்ற? டாக்டர்ட்ட கேட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். வேண்டாம் வேண்டாம், அது உப்பஸ் கிரேப் வாட்டர் ஒரு நல்லதுதான். என்னன்னா, இதெல்லாம் 170 வருஷம் பாரம்பரியம் உள்ளது. நீ சின்ன குழந்தையா இருக்கும் போதே, யார் சின்ன குழந்தையா இருக்கும் போதுல இருந்து எங்க அம்மா கொடுத்ததுதான். அப்படிதான் இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, அதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கான்ட்ரவர்சி வந்திருக்கு, ஆல்கஹால் இருக்குன்னு வந்திருக்கு, பேன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. முதல்ல கை
உடனே சரியா போயிடு, போய் வாங்கிட்டு வா, வீட்லயே வச்சுட்டு வந்துட்டு நம்ம வேலையை பார்க்கலாம்.